சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற மக்கள் தற்போது வீடு திரும்ப தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் பல 2 மணி நேரமாகியும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மயங்கிய நிலையில் காணப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயங்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இடத்தை விட்டு நகர முடியாமல் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்த நிலையில் பொதுமக்கள் அங்கு பல பேர் மயக்க நிலையில் காணப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நிகழ்ச்சி முடிந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கடந்திருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் அங்கு ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். பலர் மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. இது குறித்தான கள விவரங்கள். வணக்கம். இது வந்து மிகவும் ஒரு மோசமான அனுபவம் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஒரு சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு வந்து தாங்கள் படாத பாடுபட்டு இந்த வெயிலில் நொந்து போய் வீடு திரும்புவதாக தெரிவிக்கிறார்கள். இந்த மெரினாவில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பலரும் பொதுமக்கள் மயக்கம் போட்டு கீழே விழக்கூடிய காட்சியை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. தற்போது மட்டும் 6 பேர் இந்த பகுதியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் 11 மணி நிகழ்ச்சிக்கு 8 மணிக்கே வந்து விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். 9 மணியிலிருந்து கடும் வெயிலில் அவர்கள் காத்திருந்தார்கள். பீச்சை ஒட்டிய பகுதி, கடற்கரை ஒட்டிய பகுதியிலே எந்த அளவிற்கு கடுமையான வெயில் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த கடும் வெயிலில் சுடும் மணலில் அவர்கள் இருந்த காரணத்தினாலே தற்போது உடலில் இருந்த நீரெல்லாம் வற்றி போய் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் 6 பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கின்றார்கள். அவர்களை அருகில் இருக்கக்கூடியவர்கள் கடைகளிலோ அல்லது ஏதேனும் தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்தோ கொடுத்து தெளித்து அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கின்றது. பலரும் குடும்பம் குடும்பமாக தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வான் சாகசங்களை காண்பிக்க வேண்டும், குழந்தைகளை மகிழ்விக்க வேண்டும் என்ற பெரும் மகிழ்ச்சியிலே வந்தவர்கள் நொந்து போய் வீடு திரும்பக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியாக செய்து கொடுக்கவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகளை வைத்திருப்போம் என்று அதிகாரிகள் பேட்டி கொடுத்தார்கள். ஆனால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எங்களுக்கு தண்ணீரே கிடைக்கவில்லை. அதாவது காசு கொடுத்து வாங்குவதற்கு கூட கடைகள் திறந்திருக்கவில்லை. கடுமையான உத்தரவுகள் காரணமாக கடைகளை மூடிவிட்டார்கள். எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று புலம்புகிறார்கள். பொதுமக்கள் மயக்கம் போட்டு விழக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. பலரும் தாங்கள் கொண்டு வந்த வாகனங்களை கூட சாலையோரங்களில் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு அவர்கள் எப்படியாவது நடந்தாவது வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபடுகிறார்கள். தடுப்புகளும் தடுப்பு வேலிகளும் இருக்கக்கூடிய காரணத்தால் அதை தாண்டி குதிக்க முற்படுகிறார்கள். அப்படி குதிக்க முடியாதவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்ற சம்பவம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் என்று குறிப்பிடுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அரிதான நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது, வான்வெளி சாகசம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் 800,000 பேர் வருவார்கள் என்று முன்கூட்டியே கணித்த அதிகாரிகள் அதற்கு ஏற்ப ஏற்பாடுகளை செய்து கொடுக்கவில்லை. அதன் காரணமாக பொதுமக்கள் மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலைக்கும் கடும் பசியோடும் நீர் தாகத்தோடும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடன் குழந்தைகளை அழைத்து வந்தவர்களின் நிலை படாத பாடாக இருக்கின்றது. தங்கள் நிலையை நொந்தபடி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பொது போக்குவரத்தை பிடிக்க வேண்டும், பேருந்து பிடிக்க வேண்டும், அல்லது ரயில், மெட்ரோ ரயிலோ அல்லது மின்சார ரயிலோ பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழல். சாலைகள் எங்கும் தற்போது வரை நிரம்பி வழிகின்றது. நடந்து செல்வதற்கும் இடமில்லை. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.